அன்பார்ந்த தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பெயர்ச்சி பலன்களில் அதிர்ஷ்டகரமான ராசிகள் எவையவை என்று நாம் இன்று காணவிருக்கிறோம். நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 தேதி திங்கட்கிழமை 54 நாழிகள் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் பலனாக 2019 குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைந்துள்ளது என்று நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். முதலில் காலசக்கரத்தில் சிம்மராசி முதல் இடம் பிடிக்கிறது. சிம்மராசிக்கு குரு பகவான் 5 இல்லத்திலே வருகிறார். அங்கே குரு, கேது பகவான், சனி பகவான் இணைகிறார்கள். 5 இல்லம் 3 கிரகங்கள் சேர்வது 5 பாவத்துக்குரிய குரு பகவான் 5 வருவதாலும், குரு மூல திரிகோணத்திற்கு வருவதாலும், சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்பதாலும், யோகஸ்தானத்துக்குரியவர் என்பதாலும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் என்பதாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இதுவரை இருந்த அனைத்து கஷ்டங்களும் விலகி, துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் அனைத்தும் விலகி அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நேரம் வந்துவிட்டது. மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்பவர்கள் அவர்கள் நினைத்த கல்லூரியில் சேருவார்கள். அவர்கள் நினைத்த கல்வி கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். தானே தேடி வந்து வரன்கள் அமையும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜகிரகங்களான குரு, சனி பகவான், கேது பகவான், ராகு பகவான் மிகவும் அற்புதமான ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். 11 இல்லத்திலே ராகு இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் பெருத்த யோகம், அஷ்டலட்சுமி யோகம். குரு பகவான் பார்வையினால் ராகுவுக்கு கிடைத்து பெரும் செல்வத்தை அடையப் போகிறார்கள் அனைத்து சிம்மராசி அன்பர்களும். சிம்மராசி அன்பர்கள் இதுவரை சாதாரணமாக இருந்திருந்தாலும் இப்பொழுது இந்த பெயர்ச்சியில் அவர்கள் கோடீஸ்வரராகப் போகிறார்கள். அனைத்திலும் அவர்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகிறது. அவர்கள் வழிபட வேண்டியது குரு பகவானை வழிபட்டு அனைத்து ஜாதக பரிகாரங்களையும் முறையாக செய்து தயாராக இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு இந்த பெயர்ச்சி 100% நல்ல பலன்களை தரும். அடுத்து விருச்சிகராசி. சிம்மராசியைப் போல் விருச்சிகராசிக்கும் குரு பகவான் 2 பாவத்திற்கும் 5 பாவத்திற்கும் அதிபதியாகிறார். அதாவது 2 என்பது தன குடும்ப வாக்குஸ்தானமாகும், 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானமாகும், பஞ்சமஸ்தானம் என்று சொல்வர். ஆக இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூல திரிகோண இல்லத்தில் குரு பகவான் விருச்சிகராசிக்கு வந்து அமர்கிறார். இதன் பலனாக அவர்களுடைய வாக்கு பலிக்கும், அவர்களுடைய இல்லம் செழிக்கும், அன்பு மேலோங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, உற்றார் உறவினர் ஒற்றுமை, அனைத்து நல்ல செயல்கள் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். இதுவரை திருமணமாகாமல் இருந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அனைத்தும் அவர்களுக்கு ஏற்படும். 100,000,000,000 என்று பேசக்கூடிய அளவிற்கு இதுவரை கஷ்டத்திலும் கடனிலும் இருந்த விருச்சிகராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சியால் அனைத்தும் ஏற்படும். ஒன்று மட்டும் நான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அவர்களுக்கு 2 சுபகிரகங்கள் இருந்த போதிலும் 8 இல்ல ராகு, ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆம், ஆன்மீக அன்பர்களுக்கு பாதிப்பு மிகவும் குறைவுதான். ஆனால் மற்றவர்களுக்கு சற்று பாதிப்பு உண்டு பண்ண அந்த ராகு தயங்க மாட்டார். ஆக இந்த குருவின் பார்வையாகப்பட்டது தடுத்துவிடும். ஆக குருவை வழிபடுங்கள். அனைத்து விருச்சிகராசி அன்பர்களும் குருவை வழிபட வேண்டும், குருவை மதிக்க வேண்டும், குருவை அமரியாதை செய்யக்கூடாது,
இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு ராகு பெயர்ச்சி வரை குருவினுடைய பார்வை ராகு மேல் விழுவதால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் தராது, மாறாக சிறப்பான பலன்களை தந்து அவர்களை கோடீஸ்வரர்களாக்கும். அடுத்து தனுர்ராசி. தனுர்ராசி அன்பர்களுக்கு இதுவரை 12 இருந்த குரு பகவான் இப்பொழுது ராசியிலே வந்து அமர்கிறார். அது மூல திரிகோண வீடு 1 இல்லம். குரு பார்க்கையில் கோடி புண்ணியம். குரு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதாலும் குரு தனுர்ராசிக்கு வலுவான இல்லம் என்பதாலும் அனைத்து தோஷங்களும் விலகும், அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரும், கோடீஸ்வரராக்கும், திருமணம் நடக்கும், யோகங்கள் கிட்டும், வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் ஏற்படும், மேல்படிப்புக்காக அவர்கள் செல்வார்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் வருவதால் அனைத்திலும் லாபம், எதிலும் லாபம், எங்கும் லாபம். அவர்களுக்கு 5 ராகு சாதுரியத்தை கொடுப்பார். 11 உள்ள குரு செல்வத்தை கொடுப்பார். 11 உள்ள கேது ஆன்மீகத்தை வளர்ப்பார். 11 உள்ள சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். குருவோடு சேர்வதால் குபேர யோகம் ஏற்படும், கேதுவோடு சேர்வதால் கோடீஸ்வர யோகம் ஏற்படப் போகிறது. அனைத்து கும்பராசி அன்பர்களும் கோடீஸ்வரராக போகிறார்கள். இதுவரை திருமணமாகாது இருந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறப் போகிறது. அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் கும்பராசி அன்பர்களுக்கு வெகுவாக நடக்கும். 100 கோடி என்று பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்து விடுவார்கள். அனைத்தும் அவர்களுக்கு நன்மையில் முடியும். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 1 இல்லத்திற்கும் 10 இல்லம், அதாவது தொழில் சாணத்திற்கும் அதிபதியாகிறார். இப்பொழுது அந்த தொழில் சாணத்திலே வருகிறார். ஆக மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் ஓங்கும். அதிலும் கேதுவோடு சேர்வதால் ஆன்மீகத்தில் வெற்றி, ஆன்மீக செயல்களில் வெற்றி, ஆன்மீகவாதிகளுக்கு வெற்றி. மீனராசி அன்பர்கள் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் மிகுந்த பற்றோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அனைத்திலும் வெற்றி கிட்டப்போகிறது. சனி பகவானும் அங்கு உள்ளதால் செலவு மட்டுப்படும். 11, 12 பாவத்திற்கு உரியவர் அல்லவா, ஆக செலவு கட்டுப்படும், வருமானம் பெருகும், 100 கோடி சம்பாதிப்பார்கள். மீனராசி அன்பர்களுக்கு 2 இல்லத்தை பார்ப்பதால் இதுவரை சேமிக்க முடியாத செல்வத்தை அவர்கள் சேமிப்பார்கள். திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும். தாயாருக்கு சிறந்த உடல்நிலை, ஆயுள் விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, தொழில் விருத்தி போன்றவற்றை மீனராசி அன்பர்கள் கொடுக்கிறார்கள். தகப்பனாருக்கு யோகம், தகப்பனாருக்கு வெகுவாக யோகம், அதிர்ஷ்டம் அனைத்தும் மீனராசி அன்பர்களுக்கு நடைபெறப் போகிறது. அனைத்து பலன்களும் பரிகாரங்களும் செய்து தயாராக உள்ளவர்களுக்கு குரு பகவான் 100% பலனை நிச்சயம் அளிப்பார். இந்த 5 ராசிகளும் அதிர்ஷ்டகரமான ராசிகளாகும். தங்களுக்கு ஜாதக பலன்கள் பரிகாரங்கள் தேவைப்படின், தனிப்பட்ட நபர்கள் அவர்களுக்குரிய பலன்கள் பரிகாரங்கள் தேவைப்படின் என்னை நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.